தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது ட்ரிக்ஸ் கிரியேஷன் சேனல். இதுவரை நம்மளுடைய ட்ரிக்ஸ் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் எப்பப்போ புதுசு புதுசாக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோமோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்துடும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஜியோ தரப்புல இருந்து ஒரு புதிய ஆஃபரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆஃபர்னா, ஜியோ ஹாப்பி நியூ இயர் 2018. இந்த ஜியோ ஹாப்பி நியூ இயர் 2018 ஆஃபரில் பார்த்தோம்னா 50% தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. அதே போல 50% கூடுதல் டேட்டாவும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றின முழு தகவல்களையும் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோ ஹாப்பி நியூ இயர் 2018 ஆஃபரில் முதலாவது இருக்கக்கூடிய ஆஃபர் என்னது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த 1 GB டேட்டா பேக்கில் 50% அமௌண்ட் லெஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பேக்னு பார்த்தோம் அப்படின்னா, 199 ரூபாய் பேக்கை 149 ரூபாயாக 28 GB டேட்டாவுடன் 28 நாட்களுக்கும், 399 ரூபாய் பேக்கை 349 ஆக மாற்றி 70 GB டேட்டாவுடன் 70 நாட்களுக்கும், 459 ரூபாய் பேக்கை 399 ரூபாயாக மாற்றி 84 GB டேட்டாவுடன் 84 நாட்களுக்கும், 499 ரூபாய் பேக்கை 449 ஆக மாற்றி 91 GB டேட்டாவுடன் 91 நாட்களுக்கும் மாற்றியிருக்காங்க. அடுத்ததாக இரண்டாவது ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாவது ஆஃபர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃபரில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டா தரப்போகிறாங்க. அது என்னென்ன பேக்னு பார்த்தோம் அப்படின்னா, 198 ரூபாய் பேக்கில் 42 GB டேட்டாவுடன் 28 நாட்கள் வேலிடிட்டியுடனும், 398 ரூபாய் பேக்கில் 105 GB 70 நாட்களுக்கும், 448 ரூபாய் பேக்கில் 126 GB 84 நாட்களுக்கும், 498 ரூபாய் பேக்கில் 136 GB 91 நாட்களுக்கும் 50% டேட்டாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோ ஹாப்பி நியூ இயர் 2018 ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா, January 9th தான் நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த ஆஃபரில் நீங்கள் எந்த ஆஃபரை நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.